நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிற முயற்சி அப்படிங்கறது வந்துட்டு வந்து இது ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபாலோ வாட் யுவர் ஹார்ட் சேஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நான் இதுதான்டா ஆகணும் நாளைக்கு நீங்க நினைப்பீங்க, தாராளமா ரிஸ்க் எடுங்க. நான் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், வாழ போறது ஒரே முறை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருவோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு வந்து நாலு விதமான அரசு நிறுவனங்கள்ல இருந்து ரிலீஸ் ஆன வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். நாலு விதமான வெவ்வேறு அரசு நிறுவனங்கள்ல இருந்து ரிலீஸ் ஆன வேலை வாய்ப்பு. ஸோ நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தாதான் எந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும்ன்றத பார்த்து அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நமக்கு பயனுள்ளதாக அமையலனாலும் கண்டிப்பாக வேலை தேடும் யாராவது ஒருவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேலை வாய்ப்பு வந்து IBPS, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ பேங்க் வேலை தான் போகணும், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே IBPS பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஓப்பனிங்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க், யூசிஓ பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான அரசு வங்கியில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து மொத்தம் மூணு ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 5/8/2020, லாஸ்ட் டேட் 26/8/2020. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும், மெயின்ஸ் எப்போ இருக்கும், இன்டர்வியூ எப்போ இருக்கும், லாஸ்ட்டாக அலாட்மெண்ட் வர எப்போ கொடுப்பாங்கன்ற முழு டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 20-30 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி அண்ட் PWBD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 175 ரூபா பே பண்ணால் போதும், அண்ட் ஆல் அதற்கு 850 ரூபா பே பண்ணணும். ஸோ ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 26/8/2020. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் www.ibps.in. இதோடைய அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற வேலை வாய்ப்பு வந்து ஆவின் நிறுவனத்தை வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் மதுரை. ஸோ இங்கேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான், வெட்டினரி கன்சல்டன்ட்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ஒரு டெம்பரரி ஒர்க் தான். மந்த்லி சேலரி 30,000 சொல்லியிருக்காங்க, அண்ட் மொத்தமே 4 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பிவிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் சொல்லியிருக்காங்க, அண்ட் ஏஜ் லிமிட் வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-வீலர் இல்லை 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் காலையில் 9 மணிக்கு ரீச் ஆகணும், அண்ட் ரீச் ஆன டேட் வந்து 13/8/2020, அந்த டேட்டில் இன்டர்வியூ நடக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இந்த ஓப்பனிங் வந்து மத்திய விமானத்துறையிலேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது IGI ஏவியேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு ஏர்போர்ட் ஜாப் தான். ஸோ இந்த ஓப்பனிங் உங்களுக்கு சென்னையில் கூட ஓப்பனிங் இருக்குது. என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th படிச்சிருந்தால் போதுமானது, அண்ட் சேலரி வந்து 15,000-25,000 வரைக்கும் தரான்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஏஜ் வந்து 18-30 ஏஜ்க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் நம்பர் ஆஃப் சீட் வரும் மொத்தம் வேகன்சி வந்து 590 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங்கான லாஸ்ட் டேட் வந்து ஆக்சுவலி July 31 முடிஞ்சிருக்கணும், பட் ஆனால் இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆன டேட் வந்து September 16/2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் எப்போ எக்ஸாம் இருக்கும், எப்போ ஆன்லைன் கால் லெட்டர் கொடுப்பாங்கன்ற மற்ற விவரம் எல்லாம் அப்புறமா அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்க்கு வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் சென்னையும் சூஸ் பண்ணலாம், அண்ட் ஜாபும் வந்து உங்களுக்கு சென்னையிலும் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 350 ரூபா பே பண்ணணும். தென் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து www.igiaviationdelhi.com. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் வந்து NIEPVD ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ். ஸோ இங்கேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.nivh.gov.in. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க, ஸோ கிளினிக்கல் சைக்காலஜி கன்சல்டன்ட். ஓகே, இவங்களுக்கு சேலரி வந்து 55,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க, அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஃபில் இன் கிளினிக்கல் ஆர் ரிஹபிலிட்டி சைக்காலஜி சொல்லியிருக்காங்க, அண்ட் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ அடுத்த ஓப்பனிங் வந்து லெக்சரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மாஸ்டர் இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து ஆர்த்தோபெடிக் நியூரலஜி. ஸோ இது மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் கிடைக்கும். ஸோ மூணாவது போஸ்டிங் வந்து ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் கம் ஸ்டோர் கீப்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சேலரி வந்து 25,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது, ப்ளஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது போஸ்ட் வந்து டைப்பீஸ்ட் கிளர்க் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சேலரி வந்து 20,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருந்தால் போதுமானது, ப்ளஸ் நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 words per minute சொல்லியிருக்காங்க. ஸோ 35 words வந்து பர் மினிட்ல நீங்கள் அடிக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக எடுத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் வந்து 200 ரூபா நீங்கள் பே பண்ணணும். யார் பேர்னா த ஃபேவர் ஆஃப் டைரக்டர் NIVH பேபிள் அட் டேராடூம் இந்த நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட டிடி அட்டாச் பண்ணி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 20/8/2020. எந்த அட்ரஸ்னால் தி டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ், 116 ராஜ்புட் ரோட், டேராடூம், உத்தராகண்ட், 248001. ஸோ இந்த அரசுக்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்பின லாஸ்ட் டேட் 20/8/2020. ஸோ இந்த 4 அரசு வேலையோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் லிங்க் ப்ளஸ் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய குரூப்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வேறு யாராவது வேலை தேடுற ஒருவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.